ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய வீடுகளுக்கு ஒரு அத்தியாவசியமான தேவை அப்படின்னு பார்த்தோம்னா மின்சாரம். இந்த மின்சாரத்துக்கு நமக்கு ரொம்ப அவசியமானது எலக்ட்ரிக்கல் வயர்ஸ். அந்த வயர் வந்து என்னென்ன பிராண்ட் வந்து விற்கிறாங்க அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. உங்களில் பல பேர் போயிட்டு கடையில் வயர் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்போம்மாங்க. எனக்கு இந்த பிராண்ட் ஒயர், இந்த டைப் ஆஃப் ஒயர் கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டது கிடையாது. இது மாதிரி என்னென்ன பிராண்டுங்கெல்லாம் இருக்கு, அவங்க என்ன டைப் ஆஃப் காப்பர் யூஸ் பண்றாங்க, எந்தெந்த விதமான ஒயர்களை வந்து அவங்க வெளியிடுறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். அதுல என்னென்ன சேஃப்டிகள் இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமாக ஒரு புது வீடு கட்டுறவங்க நீங்களா இருந்தீங்கனாலும், ஒரு எலக்ட்ரிஷனா இருந்தாலும் இந்த வீடியோ நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா கடைசி வரைக்கும் பாருங்க. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒயர் வாங்கணும் அப்படின்றத நீங்க ஈஸியா டிசைட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்னாலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட காப்பர் அசோசியேஷன்ல வந்து அவங்க வந்து ஒரு மெம்பரா இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா தரச்சான்றிதழ் வாங்கணும் அவங்க, ஓகேங்களா? அது மாதிரி ஐஎஸ்சி முத்திரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு புரியுற மாதிரி அது மாதிரி முத்திரைகள் பெறப்பட்டது வாங்கிட்டு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எந்தெந்த பிராண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷம் பழமையானது, 30 வருஷம் பழமையான கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி நம்ம ரேராக தான் அதை பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் வருதா, ஒரிஜினல் வருதா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. சரி, நம்ம இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 கம்பெனிகளை பார்க்க போகிறோம். இது வந்து எந்த விதமான ப்ரமோஷனோ எதுவுமே கிடையாது. இதை வந்து நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணேன், ப்ளஸ் நான் வந்து இது மாதிரி வயர்களை பயன்படுத்தியிருக்கேன். அதனுடைய தரம் என்னன்றதும் எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக சில ஆன்லைனும் சில தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம 1 by 1 பார்த்துடலாம். என்ன டைப் ஆஃப் ஒயர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன கம்பெனி அப்படின்றத நம்ம வந்து லாஸ்டா பார்க்கலாம், என்ன பிராண்ட்ன்றத. இருந்தாலும் என்ன மாதிரி டைப் ஆஃப் ஒயர்ஸ் வந்து அவங்க வெளியிடுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ நார்மலா நமக்கு வெளியில கிடைக்கக்கூடிய ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா FR ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளேம் ரெசிஸ்டன்ட் அதை சொல்லுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த எரியறது எரியாது அப்படின்ற மாதிரி அதனுடைய அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேவா எரியும், எரியும், எரியாமலாம் இருக்காது. நீங்க வந்து ஒரு பிராண்டட் ஒயர் வாங்கி, FR ஒயர் வாங்கி நீங்க ஒரு தீக்குச்சி கொளுத்தி வச்சு பாருங்க, எரியும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டினியூஸா எரியாது, கண்டினியூஸாக எரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி குப்பிச்சு போன மாதிரி அந்த புகையோட அது வந்து வெளியே வரும். அது பார்த்தீங்கன்னா கரும்பு புகையாக அது வந்து வரும். அது வந்து FR ஒயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜாக ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ஷாப்பிங் மால் அது மாதிரி இருக்கக்கூடிய அவங்களாம் என்ன மாதிரி ஒயர் பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா FR LS ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கான முழு மீனிங் ஃபிலிம் ரெசிஸ்டன்ட், அதாவது பார்த்தீங்கன்னா லோ ஸ்மோக்கிங் அப்படின்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எரியாது, அப்படி எரிஞ்சாலும் புகை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய ஒயரோடைய டைப் பார்த்தீங்கன்னா FR LS ஒயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா FR ஒயருக்கும் FR LS ஒயருக்கும் ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வித்தியாசம் வரும், இவ்வளோதான். நீங்கள் போயிட்டு கடைகளில் கேட்கும்போது இது FR ஒயரா FR LS ஒயரா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. இப்போது இந்த FR ஒயருக்கும் FR LS ஒயருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எரியும் பொழுது புகை வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலராக வரும் FR ஒயர். FRLS ஒயர் பார்த்தீங்கன்னா எரியும் பொழுது புகை பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக வரும், அதுவும் கம்மியாக வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ இதில் FR ஒயர் பார்த்தீங்கன்னா கருப்பு கலராகவும், FRLS ஒயர் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராகவும் புகை வரும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கோட்டிங் வந்து அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம எதை மாதிரி ஒயர் தரம் அப்படின்னு பார்த்தோம்னா FR ஒயர் 1 ஒரு 1100 ரூபா ஒரு காயில் விற்கிதுன்னா, FRLS ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு 1300 ரூபா இந்த ரேஞ்சு இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் தோராயமாக சொல்கிறேன், இந்த ரேஞ்சு இருக்கலாம். நீங்கள் பயன்படுத்துறதுக்கு FRLS ஒயரே தாராளமாக பயன்படுத்துங்க. சப்போஸ் ஒரு ஏதோ கொஞ்சம் இப்போ நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எங்கேயும் ஸ்மெல் வரும், எங்கேயும் எரியுது அப்படி ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த நெடியில் தான் வந்து அந்த புகையினுடைய அந்த புகையை சுவாசிக்கும் போது தான் நிறைய பேர் வந்து இறந்து போறாங்க, நெடி தாங்க முடியாம, ஓகேங்களா? ஏன்னா இந்த எரியும் போது என்ன ஆகும்னா அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பூராவே பார்த்தீங்கன்னா அந்த எரியக்கூடிய பொருள் வந்து எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கும் போது அது விடக்கூடிய அந்த புகையானது பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மையோட வெளியே வரும். அதை சுவாசிக்கும் போது அவங்க வந்து இறக்கிறதுக்கு நேரிடுறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர் புகை வரும்போது நமக்கு முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது சுத்தமா தெரியாது, ஓகேங்களா?
ஒரு வீடு அதாவது பார்த்தீங்கன்னா சின்னதாக எரியும் போது நமக்கு அதனோட எஃபெக்ட் தெரியாது. ஒரு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும்னா அது ஃபுல்லாக வந்து ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னும் போது அந்த புகை வந்து அதிகமாக வெளியே வரும். வெளியே வரும்போது ஃபுல்லாக கருப்பு கலரில் ஆகிடும், நம்ம எந்த பக்கம் போகிறோமே தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் வழியை வந்து கண்டுபிடித்து ரொம்ப கஷ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஆர்எல்எஸ் ஒயரை வந்து அதுக்கப்புறமா அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியிட்டது அந்த எஃப்ஆர்எல்எஸ் ஒயர், அது பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக புகையை வெளியிடுது. வெள்ளை கலராக புகையை வெளியிடும் போது எவ்வளோ புகை வந்தாலும் எதிர்க்க இருக்கிறவங்கள நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், எதிர்க்க இருக்கிற வழியும் நமக்கு தெரியும், ஈஸியாக நம்மளும் வந்து வெளியே போயிடலாம் ஓகேங்களா அப்படின்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி வேற ஏதாவது இன்னும் சேஃப்டியான ஒயர் அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இசட் ஹெச்எஃப்ஆர் ஒயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இசட் ஹெச்எஃப்ஆர் ஒயர்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஜீரோ ஹேலோக்ரான் ஃபிலிம் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த புகையே வந்து இருக்காதான், அது அந்த ஒயரும் பார்த்தீங்கன்னா எரியாது அப்படின்ற மாதிரி அவங்க சஜெஷன் பண்ணுறாங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்லாம் வந்து யாரும் வந்து அதிகமாக பயன்படுத்துறதில்லை. அதிகபட்சமாக பயன்படுத்தக்கூடிய ஒயர் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்எல்எஸ் ஒயர் தான். ஹாஸ்பிட்டல், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், தியேட்டர் இது மாதிரி பொதுமக்கள் வந்து போகக்கூடிய பப்ளிக் ஏரியாவில் இதை தான் பயன்படுத்துவாங்க சரிங்களா. நம்மளோட வீடுகளில் வந்து எஃப்ஆர் ஒயர் பயன்படுத்துகிறோம், கரையான தொல்லை இருக்காது, எலி கிடைக்காது இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% வந்து கிடையாது. நம்ம ஊர் எலியெல்லாம் சொல்லவே தேவையில்லை, அசால்ட்டாக வந்து கட் பண்ணி வச்சிருது. ஆனால் இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடியது ஓரளவுக்கு ஒரு 10% வந்து கண்டிப்பாக வந்து தடுக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடுகளுக்கு என்ன ஒயர் பயன்படுத்தணும் அப்படின்றத டிசிஷன் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பர் என்ன டைப் ஆஃப் காப்பர் அதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா 99.99% வந்து காப்பர் அவங்க வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஐஎஸ்ஐ தரமுத்தரை வாங்கியிருக்காங்க ஒரு சில கம்பெனிகள். அந்த கம்பெனிகளோட பிராண்ட் வந்து நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஒயரோட டைப் பார்த்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் ஒயர்னு சொல்லிட்டு ஒன்று வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஆரில் மோஸ்ட்லி வருதுன்னு நினைக்கிறேன், ஆர்ஆர்லேயும் சில பிராண்ட்லேயும் வர்றாங்க ட்விஸ்டட் ஒயர் அப்படின்னு சொல்லி. ட்விஸ்டட்னா நம்ம ஒயரை வந்து சீவிட்டு முறுக்கும் இல்லைங்களா, முறுக்காமல் ஆல்ரெடி முறுக்கியே வருது அது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பிவிசி கோட்டிங்க்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒயர்ஸுக்கும் கேப் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி ரேர் தான். பார்த்தீங்கன்னா நல்லா ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறதால நமக்கு வந்து வோல்டேஜ் லீக்கேஜ்ன்றது சுத்தமாக வந்து இருக்காது. இன்னொரு விஷயம், நம்ம சீவன உடனே சுவிட்சில் கொடுக்கும்போது அது வந்து ஆல்ரெடி முறுக்கி இருக்கிறதால கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வந்து சீவிட்டு முறுக்கி முறுக்கி கொடுக்க தேவையில்ல, அது கொஞ்சம் வேலையை மிச்சம் பண்ணும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எஃப்ஆர்எல்எஸ் ஒயரும் இந்த ட்விஸ்ட் ஒயரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து இழுக்கும்போது ஹார்ட்னஸ்ஸாக இருக்கும். அப்போது நீங்கள் ரூஃபில் பயன்படுத்தக்கூடிய ஒயர் பார்த்தீங்கன்னா சாரி பைப்பு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 inch மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் பயன்படுத்துங்க. ஒரு சர்க்கியூட்டாக இருக்கட்டும், ஒரு ஃபேன் பாக்ஸ்லேருந்து போகக்கூடிய லைனாக இருக்கட்டும், இது எல்லாமே 1 inch பயன்படுத்துங்க ஓகேங்களா. ஒயர் பைப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா 4 wire வர இடத்துல இது வந்து 2 wire தான் வரும். ஆக்சுவலாக மிஞ்சி போனால் ஒரு ஒயர் கூட சேர்ந்து வரலாம், ஆனால் இழுக்கும் போது ஹார்டாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து ஈஸியாக வளைஞ்சு கொடுக்காது. அதனால பார்த்தீங்கன்னா 1 inch பைப் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 wire எடுத்து தாராளமாக வரும், ஃப்ரீயாகவும் இருக்கும். ஏன்னா ஒயர் வந்து ஒன்றரை ஒன்று கடிச்சிட்டு இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஹீட்டிங் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த பிரச்சனைலாம் வருது. ஒயர் ஃப்ரீயாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும் வராது சரிங்க ஓகே. இப்போ நம்ம வந்து ஒயரோட டைப்பாக பார்த்துட்டோம், என்ன காப்பர் யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் நான் வந்து சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பிராண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஹேவல்ஸ். ஹேவல்ஸ் வந்து இது வந்து நான் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறது வந்து ரேங்க்லாம் கிடையாது, பிராண்டு இருக்கு ஓகேங்களா. ஹேவல்ஸ் நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மார்க்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் டூப்ளிகேட் வந்து வர்றது வந்து ரேர் ஓகேங்களா. அதனால வந்து ஹேவல்ஸ் வந்து இருக்கு, நீங்கள் ஹேவல்ஸ் ஒயர் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ். இந்த பிராண்ட் வந்து எல்லாருமே தெரியும், பைப்லேயும் இந்த இது பார்த்தீங்கன்னா பிளம்மிங்கில் ரொம்ப பேர் போனது, இது வந்து ஒயர்லையும் பேர் போனது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கம்பெனி. ஃபினோலெக்ஸ் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் ஹார்ட்னஸாக இருக்கும், நீங்கள் பைப் வந்து ஃப்ரீயாக போட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா பாலிகேப், இது பார்த்தீங்கன்னா என்னுடைய சஜஷனில் முதல்ல சொல்லக்கூடிய ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதுதான் பாலிகேப். இது வந்து உண்மையான சொல்கிறேங்க, சூப்பராக இருக்கும் ஒயரு. ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பிராண்ட் வைஸ் வந்து ரேட்டு ஒரு 50-100 கூட இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம், நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. இதை வந்து எது பெஸ்ட்டெல்லாம் நான் சொல்லலை ஓகேங்களா. உங்களுடைய ஏரியாவில் நான் சொல்லக்கூடிய கம்பெனிகளில் எந்த ஒயர் உங்களுக்கு கிடைக்குதோ கம்மியாக அந்த ஒயரை வாங்கிக்கோங்க. பாலிகேப் உண்மையிலே சூப்பராக இருக்கும், பாலிகேப் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரங்கள்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆர்ஆர் ஒயர் நானும் ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் ஆர்ஆர் ஒயர்லாம் வந்து புதுசாக வந்துருக்கு, விளம்பரம் மட்டும்தான் பண்ணுறாங்க
அதோட தரம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மீட்டிங் வந்து நான் வந்து அட்டன் பண்ணேன். அந்த ஒயரோட தன்மை அதை வாங்கி அப்புறம் யூஸ் பண்ணவும் ஆரம்பித்தேன். நான் யூஸ் பண்ணவும் ஆரம்பித்தேன், பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அந்த ஒயரும் சும்மா சொல்லக்கூடாது, அதுவும் சூப்பராக இருக்கும். எஃப்ஆர் ஒயரே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்எல்எஸ் ஒயருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஇஐ, அதை பார்த்தீங்கன்னா கேஇஐ இந்த கம்பெனி, இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். இந்த பிராண்டோடைய மீட்டிங்கும் நான் வந்து ரெண்டு மூணு அட்டன் பண்ணேன். இவங்களும் பக்கமான ஒரு பிராண்டு. ஒயர் பார்த்தீங்கன்னா தரமாக தான் இருக்குது, இவங்களுக்கும் தரம்னா. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முன்ன பின்ன ஒரு 20-30 இந்த ரேஞ்சு டிச்சர்ஸ் தான் இருக்குது ஆர்ஆருக்கும் கேஇஐக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஇஐ கிடைச்சாலும் அந்த ஒயரும் நல்லா தான் இருக்குது. கேஇல என்ன அது சீவனம்னா உள்ளே இருக்கக்கூடிய கம்பிகள் பார்த்தீங்கன்னா மெலிசாக கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 கம்பி இருந்ததுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 2 பங்கா ஆக்கி ஒரு 40-35 கம்பி இருக்கிற மாதிரி ரொம்ப மெலிசாக கொடுக்குறாங்க. எதுக்காகனா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக, ஏன்னா நம்ம இருக்கும்போது அந்த ஃப்ளெக்சிபிளாக வரணும் அப்படின்றதுக்காக வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கொடுக்குறாங்க. காப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா 99.99% வந்து இவங்களும் பியூர் காப்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் சொல்லக்கூடிய கம்பெனி எல்லாமே ஓகேங்களா, இதை வந்து நானாக சொல்லலை, ஆன்லைனில் இருந்து ஒரு அப்டேட் வந்து எடுத்து தான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இது நல்ல பொருள்ன்னு. இருந்தாலும் வந்து பார்க்குறவங்கன்னா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இல்லை உனக்கு தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க ஓகேங்களா. அதனால் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சதை இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கும் சொல்லித்தரணும் அப்படின்றத தான் நான் வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா வீகார், இந்த ஸ்டெபிலைசரில் ரொம்ப பேர் போன கம்பெனி. இந்த வீகார்டு ஒயர் பார்த்தீங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த வீகார்டு ஒயரை ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, இப்போ இந்த ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்தில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 45 மீட்டர், அதை பார்த்தீங்கன்னா அரக்காயில் அப்படி சொல்லுவோம். அரக்காயில்ன்றதும் இந்த பிராண்டில் வந்து கிடைக்குது. அப்புறம் 90 மீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காயில் அப்படின்னுவோம், அதுவும் வந்து மீட்டரில் கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 180 மீட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு காயில் சேர்ந்த மாதிரி ஒரு பாக்கெட்டில் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கம்மி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து தனித்தனியாக ரோல் பண்ண வேண்டிய வேலை கிடையாது, தனி பாக்ஸ் போட வேண்டிய வேலை கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 2-2 காயிலாக சேர்ந்த மாதிரியும் வருது. 180 மீட்டர் ஒயரும் வருது. நீங்கள் அது மாதிரி வாங்கி பயன்படுத்தலாம், சிக்க மாட்டாமல் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒயரும் வாங்கி பயன்படுத்த கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் இருக்கும். அது நான் சொல்லக்கூடிய பிராண்ட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் கேபிள், டெலிஃபோன் கேபிள், நெட் கேபிள், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோனு அண்ட் டேட்டா அதுக்கான கேபிள், அதை பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் கேபிள், ஹை வோல்டேஜ் கேபிள், இது மாதிரி கேபிள் எல்லாமே வந்து தயாரிக்கிறாங்க. நமக்கு என்ன ஒயர் வேணும் அப்படின்றத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். முதல்ல நீங்கள் வீட்டில் உட்காருங்க, உங்களுக்கு நேர்பை இருக்கக்கூடிய ஷாப் எதுன்னு பாருங்க, அங்கே என்ன பிராண்ட் இருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய ஹேவல்ஸ், பினோலக், பாலிகேப், ஆர்ஆர், கேஏ, அடுத்து பார்த்தீங்கன்னா விகார்டு, இந்த மாதிரி ஒயர் வந்து பக்கத்தில் எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த பிராண்டில் இந்த அந்த கடையில் இந்த மாதிரி ஒயர்கள்லாம் எவ்வளோ கம்மியாக கிடைக்குது, டிஃப்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டை பார்த்துட்டோம், ஒயருடைய தன்மையும் நான் வந்து சொல்லிட்டேன், என்ன பிராண்ட் என்ன டைப் ஆஃப் இருக்குதுன்றதையும் சொல்லிட்டேன். ஓகே, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய 230 வோல்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்க தயாரிக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1100 வோல்ட் தாங்குற மாதிரி தான் தயாரிப்பாங்க. 1100 வோல்ட் தாங்குற மாதிரி தயாரிக்கிறாங்க, அப்புறம் ஏன் எரியுது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. வோல்டேஜ்ன்றது வேற, ஆம்ப்ஸ்ன்றது வேற. ஆம்ஸ்ன்றது அதனுடைய வேகப்படுத்தக்கூடிய திறன் ஓகேங்களா. அதனால தான் வந்து நமக்கு அதிகப்படியான ஆம்ஸ் எடுக்கும்போது தான் நம்ம வீடுகளில் ஒயர் எரியறதோ ஒரு பிரேக்கிங் ட்ரிப் ஆகுறதோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும். இதை பற்றி அடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறேன். நம்மளோட சேனலில் தொடர்ந்து இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாகவும் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 இது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கலை பற்றி பேசிக்கே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோகள்லாம் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன தேவை அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா அடுத்த ஒரு வீடியோல கூட கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்றேன். நம்மளோட வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நல் உள்ளங்களுக்கு நன்றிகள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம்.